ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். இந்தியா பல ஆண்டு காலமாகவே ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்கள் வாங்குவதை ஒரு பழக்கமாக வைத்துள்ளது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்தியா ஆல்மோஸ்ட் 50 காலமாக தொடர்ந்து ஒரு நாட்டிடமிருந்து ஆயுதங்களை வாங்குகிறது என்றால் அது ரஷ்யா தான். பிரான்ஸ், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளிடமிருந்து ஆயுதங்களை வாங்கினால் கூட ரஷ்யாவிடமிருந்து தான் ஏராளமான ஆயுதங்களை வாங்கும் ஒப்பந்தங்களை இந்தியா செய்துள்ளது. அது மட்டுமல்லாமல் மேலோட்டமாக அரசியல் நட்பு என்ற போர்வையும் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் பொருத்தப்பட்டுள்ளது. பொதுவாகவே ரஷ்யாவின் ஆயுதங்கள் மற்றும் எக்யூப்மெண்ட்ஸ், உபகரணங்கள், ஒன்று, உறுதியானது, பயன்படுத்த மிகவும் சுலபமானது, போர் நிலை நேரங்களில் மிகவும் நம்பகமானது என்ற கருத்துக்கள் பொதுவாகவே உலக அளவில் உள்ளது. இவை அனைத்தையும் தாண்டி மிகவும் நியாயமான விலையில் விற்கப்படும் ஆயுதங்கள் என்ற புகழாரமும் ரஷ்யாவுக்கு உலக அளவில் உண்டு. வேறொரு கோணத்தில் ரஷ்யர்கள் மிகவும் முன்னேறியவர்கள். ஆனால் அவர்களின் ஆயுத வடிவமைப்பும் சரி, ஆயுதங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியும் சரி, ஒரு போருக்கு நடைமுறையில் என்ன தேவைப்படுமோ, ஒரு ஆயுதம் ஒரு போர் நேரத்தில் என்ன வேலையை செய்ய வேண்டுமோ அதை நல்லபடியாக செய்து வடிவமைப்பார்கள் என்ற பெயரும் ரஷ்யர்களுக்கு உண்டு. அதுபோக இந்த சைக்கிள், பைக் வாங்கிட்டு நம்ம இந்த அசசரிஸ், 1000 அசசரிஸ் போடுவோம், ஃபிட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ரஷ்யன்ஸ் செய்கிறது கிடையாது. ரஷ்யன்ஸ் பொதுவாகவே ரொம்பவும் ப்ராக்டிக்கல் பீப்புள். ஆயுதங்களில் இந்த பெல்லு விசில் எல்லாம் போடுறதுனால அல்லது 40 ஃப்ளவர் போட்டு பெயிண்ட் அடிக்கிறதுனால என்ன பயன் சொல்லுங்க? அதனால எந்த பலனும் கிடையாது என்பதில் அவர்கள் மிகவும் நம்பிக்கை உள்ளவர்கள். உலக அளவில் ரஷ்ய ஆயுதங்களை வாங்கும் நாடு மற்றும் பயன்படுத்தும் நாடு என்ற அடிப்படையில் இந்தியா ஒரு மிகவும் வித்தியாசமான நாடு. ரஷ்யாவிடம் ஆயுதம் வாங்கும் வேறு எந்த நாடுமே இந்தியா போல கிடையாது என்பது மறுக்க முடியாத உண்மை. இந்திய வீரர்களின் கடின உழைப்பு, தொழில்நுட்ப மற்றும் அறிவியல் திறமைகள் மற்றும் அதிகமான அனுபவம் மற்றும் பயிற்சி பெற்ற படைகள் இருப்பதன் காரணத்தால் இந்தியாவால் ரஷ்ய நாட்டின் ஆயுதங்களை மிக துரிதமாக, சுலபமாக இன்டகிரேட் செய்து, அசம்பிள் செய்து, ஒருங்கிணைத்து, தேவைப்படும் போர்க்களத்திற்கு டிப்ளாய் செய்து அந்த ஆயுதங்களை எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அதன் முழு சக்திக்கு இந்தியா பயன்படுத்துவது வழக்கம். ரஷ்யன் ஆயுதங்களை வாங்கும் பல நாடுகளுக்கும் இந்த சக்தியும் திறமையும் கிடையாது. ஒரு சில நாடுகள் ரஷ்யாவிடம் ஆயுதம் வாங்கும் அளவுக்கு இன்னும் வளரவில்லை. அது வேற விஷயம், அதெல்லாம் நமக்கு எதுக்கு விடுங்க. ஒரு சில பேர் ஷோ காட்டுறதுக்காகவே ரஷ்யாவிடம் ஆயுதங்களை வாங்கும் நாடுகள் இருக்கு. அவர்களுடைய மிலிட்டரி பரேட், அந்த அணிவகுப்பு இருக்கு பாத்தீங்களா, அது சூப்பரா இருக்கணும், ஸ்டைலிஷா இருக்கணும், அதுக்காகவே ரஷ்யாவின் இந்த ஆயுதங்களை வாங்கி அடுக்கிறது. ஏதாவது போரில் பயன்படுத்தினார்களான்னு கேளுங்க, கிடையவே கிடையாது. ஒரு சில பேர் தன்னுடைய அண்டை நாடுகளுக்கு சிக்னல்ஸ் கொடுக்கணும், பயமுறுத்தணும் அல்லது கடுப்பேற்றணும், அதுக்காக வாங்குறது. ஆனால் இந்தியா போன்ற நாடுகளின் விலை மதிப்பற்ற போர் அனுபவம் அல்லது பயிற்சி இந்த நாடுகளுக்கு இந்த ஆயுதங்களுடன் கிடையாது. உண்மையிலேயே மற்ற நாடுகளால் இந்த ஆயுத அமைப்புகளுடன் போருக்கு பயிற்சிக்காக செலவிடப்படும் எஃபர்ட் மிகவும் குறைவு. இதை ப்ரூவ் செய்யும் அளவுக்கு பல சாட்சிகள் உள்ளது. ஒரு சில நாடுகள் த மோஸ்ட் அட்வான்ஸ்ட், மிகவும் உயர்மட்ட ரஷ்ய ஆயுதங்களை கொண்டிருந்த போதிலும் பல நாடுகளால் போரில் மிக மோசமாக தோற்கடிக்கப்படுவதால் அவர்களால் இந்த ஆயுதங்களுடன் சுலபமாக இன்டகிரேட் செய்ய முடியவில்லை அல்லது டிப்ளாய் செய்ய முடியவில்லை அல்லது அவர்களுக்கு அதை இயக்கும் அளவுக்கு மன வலிமை, சக்தி, பயிற்சி, தொழில்நுட்பம் இருக்கவில்லை என்பது தெரிய வருகிறது. பாகிஸ்தானுடனான 4 அல்லது 5 போர்களிலும், சைனாவுடனான 2 போர்களிலும், மாலத்தீவுகள், பூட்டான் மற்றும் ஈழம் போன்ற நாடுகளில் இந்தியாவின் தலையீடுகள், ஐநா நடவடிக்கைகள், காஷ்மீர், மியான்மர் மற்றும் பங்களாதேஷ் போன்ற எல்லைகளில் பல ஆண்டுகளாக தீவிரவாதிகள் மற்றும் கிளர்ச்சிவாதிகளை எதிர்த்து போராடுவதில் இந்தியாவின் சாதனை மிகவும் வேறுபட்டது, மாறுபட்டது. மேலும் ரஷ்யாவிடமிருந்து வாங்கிய பல ஆயுத அமைப்புகளை மிகவும் திறமையாக பயன்படுத்தும் அனுபவத்தையும் பயிற்சிகளையும் இந்திய இராணுவம் பெற்றது என்பதை இந்த போர்களும் பாதுகாப்பு திட்டங்களும் சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் ரஷ்யாவிடம் இருக்கும் சிக்கல் அல்லது வீக்னஸ் என்னன்னு பார்த்தா, அவர்கள் அதிகமாக விற்பனை வாய்ப்புகளை, அதாவது சேல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிகளை அடிக்கடி இழக்கிறது ரஷ்யா. அதற்கான முக்கிய காரணம் அவர்களின் ஆயுத விற்பனைக்கு பிறகு அவர்கள் வழங்க வேண்டிய சப்போர்ட், கஸ்டமர் சப்போர்ட் அல்லது டெக்னிக்கல் சப்போர்ட். ரஷ்ய ஆயுத உற்பத்தியாளர்கள் ஸ்பேர் பார்ட் சப்ளை, பழுதுபார்த்தல் அல்லது மெயின்டெனன்ஸ் பணிகள் செய்வது, தொழில்நுட்ப பிரச்சனைகள் அல்லது மற்ற சிக்கல்களை சரிபார்ப்பதில் அவர்கள் அந்த அளவுக்கு சரியான வேலைகளை செய்வதில்லை என்றும், மிகவும் மோசமான அளவுக்கு அவர்களுடைய ரெஸ்பான்ஸ் இருக்கும் என்பதற்காக அவர்கள் பேர் போனவர்கள். மேலும்
ஆயுதங்களை விற்கும்போது விலை மதிப்பு ஓரளவுக்கு நன்றாக இருந்தாலும் அவர்களது ஸ்பேர் பார்ட்ஸ்களில் பணத்தை கொள்ளை போடுகிறார்கள் என்ற கெட்ட பெயரும் அவர்களுக்கு உலக அளவில் உள்ளது. இது அவர்களுக்கு இருக்கும் நல்ல பெயரை கெடுத்து வருங்கால ஆயுத விற்பனைகளுக்கு அவர்களுக்கு எதிராக செயல்படுகிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்த அளவில் இது மாதிரியான பெரும்பாலான சிக்கல்களை இந்தியா தானாகவே தீர்த்து கொள்கிறது. D-72 மற்றும் D-90 பீரங்கிகள், மிக் சீரீஸ் போர் விமானங்கள், 23 mm ஆட்டோ கேனன் மற்றும் வெடிமருந்துகள், சுகாய் சு 30 mm கேனன், BMP ஆர்மர்ட் பர்சனல் கேரியர்ஸ், காங்கர்ஸ் ATGMs, 12.7 mm HMG, இப்படி பல ஆயுத அமைப்புகளை இந்தியா இயக்குவது மட்டுமல்லாமல் பல ஆயுத அமைப்புகளின் லைசன்ஸ் வாங்கி இங்கேயே உருவாக்கப்படுவதால் இந்தியா நாம் சொன்ன இந்த அனைத்து சிக்கல்களையும் பெரிய அளவில் தவிர்த்தது. இது ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்களை தொடர்ந்து வாங்க இந்தியாவை அனுமதித்தது. அது மட்டுமல்ல, இந்தியாவுக்கு ஆயுத விற்பனை செய்தால் ஓரளவுக்கு உள்ள டெக்னிக்கல் சிக்கல்களை இந்தியாவை பார்த்து கொள்ளும் என்ற நம்பிக்கையும் ரஷ்யாவுக்கு இருந்தது. எனவே ரஷ்யாவும் இந்தியாவும் பல புதிய டீல்களை மேற்கொண்டது. பிரம்மாஸ் போன்ற உலக புகழ்பெற்ற ஏவுகணையை தயாரிக்கும் அளவுக்கு இரண்டு நாடுகளையும் ஒன்று சேர்த்தது. ஆனால் ரஷ்யா கூட இந்தியா போன்ற ஒரு பெரிய டிக்னிஃபைடு கஸ்டமரை இழக்க முடியாது, இழக்கக்கூடாது என்பதை நன்கு அறிந்த நாடு. எனவே முடிந்த அளவுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் உற்பத்தி மற்றும் இந்தியாவிலேயே அனைத்து ஆயுதங்களின் பழுது மற்றும் பராமரிப்பை மேற்கொள்ள பல ஒப்பந்தங்களை மேற்கொள்ள பெரிய முயற்சியை செய்து வருகிறது ரஷ்யா. உடனுக்குடன் பல புகார்களை தீர்த்து ஆயுத மெயின்டெனன்ஸ் மற்றும் சர்வீஸ் போன்றவற்றை செய்து வருகிறது ரஷ்யா. இந்த அணுகுமுறை காலம் காலமாக நடக்கிறது. ஆனால் தொடர்ந்து இது சுமூகமாக எந்த சிக்கலும் இல்லாமல் தொடருமா என்பதை காலம்தான் சொல்லும். ஆனால் இந்தியா மற்றும் ரஷ்யா இரண்டு நாடுகளுமே இப்போதைக்கு முடிந்த அளவுக்கு இதை முயற்சிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சோவியத் யூனியன் சரிவு இந்தியாவின் ரஷ்ய ஆயுதங்களில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்தியா ஒரு பெரிய சூப்பர் பவர் சக்தியாகிய ஒரு வல்லரசு நட்பு நாடாக இருந்த சோவியத் யூனியனை இழந்தது. அது மட்டுமல்ல, பல உயர்மட்ட மிகவும் முன்னேறிய ரஷ்ய விஞ்ஞானிகள், ரஷ்ய ஆயுத வல்லுநர்கள், நிறுவனங்களை சோவியத் யூனியனே இழந்தது. பெரும்பாலான ரஷ்யாவின் மேம்பட்ட ஆயுத நிறுவனங்கள் உக்ரைன் ரஷ்யா நாட்டின் எல்லைகளில் இருந்தது. அவைகள் சோவியத் யூனியன் பிளவுபட்ட போது அந்த நிறுவனங்களும் அந்த ஆய்வாளர்களும் அந்த விஞ்ஞானிகளும் கண்ணிமைக்கும் நேரத்தில் காணாமல் போய்விட்டார்கள். இதை சரி செய்ய இந்த சிக்கலை தீர்த்து கொள்ள ரஷ்யா பல தசாப்தங்கள் எடுத்தது அப்படின்னு சொல்லலாம். இன்றும் கூட ரஷ்யா அப்போது ஏற்பட்ட மூளை சிதைவு அல்லது அதன் ஆயுத தொழிலுக்கு ஏற்பட்ட ஆபத்திலிருந்து முழுமையாக மீளவில்லை. அதனால் இன்று வரை அவர்களது ஆயுத சப்ளை பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஆசிய கண்டத்தில் தொடர்ந்து இரண்டு போரை காலம் காலமாக ஒரே நேரத்தில், அதாவது இரண்டு போர்களை, அதாவது பாகிஸ்தானுக்கு எதிராக ஒன்றையும் சைனாவுக்கு எதிராக இன்னொரு முழு நேர நேரடி போரை சமாளிப்பதற்கான இந்தியாவுக்கு வேண்டிய ஆயுத தேவைகளை ரஷ்யாவால் மட்டுமோ அல்லது இந்தியாவின் சொந்த ஆயுத தொழில்துறையாலோ பூர்த்தி செய்ய முடியாது, செய்ய முடியவில்லை. எனவே இந்தியா இஸ்ரேல், பிரான்ஸ் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளிடமிருந்தும் ரஷ்யாவுடன் சேர்த்து இந்தியாவின் ஆயுத தேவைகளை வாங்க வேண்டியிருந்தது. இப்போது கூட அதுதான் நிலை. அது மட்டுமல்ல, தற்போது இருக்கும் புவி சார்ந்த அரசியலில் எந்த ஒரு குறிப்பிட்ட அல்லது தனிப்பட்ட ஆயுத சப்ளையரை சார்ந்திருப்பதை இந்தியா தவிர்ப்பதற்கு முயற்சிக்கிறது. இதுவரையிலும் இந்தியாவின் இந்த பாலிசியால் யாருக்கும் எந்த சிக்கலும் இல்லை, அது அனைவருக்குமே ஒத்துப்போகிறது, வேலை செய்கிறது. இந்தியா உள்நாட்டிலேயே அதன் தேவைகளில் சுமார் 35-40% ஆயுதத்தை தயார் செய்தாலும் இந்தியாவுக்கு இருக்கும் அதிகமான தேவையின் பொருட்டு பல வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு ஆயுத சப்ளையர்கள் பல பில்லியன் டாலர் ஒப்பந்தங்களை பெற முடிகிறது. அது மட்டுமல்ல, இந்தியா அதன் அனைத்து ஆயுத தேவைகளுக்கும் கொடுக்க வேண்டிய பணம் மற்றும் பொருளாதார வலிமையை கொண்டுள்ளது. எனவே யாருக்கும் எந்த சிக்கலும் கிடையாது. எனவே இப்போது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கும் சிக்கல் அவர்கள் ஆயுதத்தின் தரம், அதாவது குவாலிட்டி பற்றிய சிக்கலே கிடையாது. இந்தியா இப்போது ஆயுதத்தால் தன்னிறைவு, அதாவது செல்ஃப் சஃபிஷியண்டாக மாற முயற்சிக்கிறது. அது மட்டுமல்ல, இந்தியாவின் சொந்த நம்பகமான பாதுகாப்பு துறையை அதிகமாக மல்டிப்ளை செய்வதற்கான லட்சியத்தை இந்தியா இப்போது கொண்டுள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பிற்காக ஆயுதங்களை உற்பத்தி செய்ய தனியார் நிறுவனங்களை ஊக்கப்படுத்தும் சூழல் இந்தியாவில் வந்துவிட்டது. ஆர்டிலரி போன்ற ஆயுதங்களை உருவாக்குவதில் தன்னிறைவு பெறுதல், சர்ஃபேஸ் டு ஏர், ஏர் டு சர்ஃபேஸ் ஏவுகணைகளை உருவாக்குவதில் இந்தியா பல முன்னேற்றங்களை கண்டுள்ளது. ஆனால் அது போதாது. அமெரிக்கா மற்றும் ரஷ்யா, இங்கிலாந்து, இஸ்ரேல், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளிடமிருந்து இந்தியா இன்னும் நிறைய ஆயுதங்களை இறக்குமதி செய்கிறது. அது குறைய வேண்டும். ஒரு நாடு இராணுவ சக்தியாக மாறுவதற்கு அந்த நாடு அதன் சொந்த பாதுகாப்பு துறையை நம்பி இருக்க வேண்டும், கொண்டிருக்க வேண்டும். அதுவே நம்பிக்கையான பாதுகாப்பாக இருக்கும். அந்த ஆயுதங்களையே நம் நாடு நம்ப முடியும்.
வெளிநாட்டு ஆயுதங்கள் மீதான நம்பகத்தன்மையை நாம் குறைத்து மற்ற நாடுகளைப் போலவே ஆயுத சந்தையை கைப்பற்ற வேண்டிய நேரம் இது. அது நிச்சயமாக நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் இந்தியா நிச்சயமாக முயற்சிக்கிறது. தற்போது தேஜாஸ், பிரம்மாஸ் போன்ற ஆயுதங்களை பல நாடுகளும் விசாரித்து வருகிறது. அதோடு சேர்த்து அமெரிக்கா மற்றும் ரஷ்யா உறவை மிகவும் கவனமாக சமநிலைப்படுத்த இந்தியா முயற்சிக்கிறது. நமது அடுத்த சக்தியாகிய ரஷ்யா, அமெரிக்கா, இஸ்ரேல், பிரான்ஸ் போன்ற நாடுகளை தனது பக்கம் வைத்திருக்க முயற்சிக்கிறது இந்தியா. சமீபத்தில் இந்தியா S-400 ஏவுகணை அமைப்பை வாங்கியது. ரஷ்யாவின் உதவியுடன் 5 அணு உலைகள் கட்டுவது உறுதியாகிவிட்டது. AG-203 ரைபிள்ஸ், கடற்படை நீர்மூழ்கி கப்பல்கள், பிரெஞ்சு நாட்டுடன் ரஃபாலே போன்ற ஒப்பந்தங்கள், அமெரிக்காவோடும் பல ஒப்பந்தங்கள் பேச்சுவாக்கில் உள்ளது. இந்திய மக்களின் நலனுக்கு ஏற்ப அனைத்து நாடுகளுடனும் நல்ல ஆரோக்கியமான உறவுகளை வைத்திருக்க இந்தியா விரும்புகிறது. ரஷ்யாவிடமிருந்து பல வகையான ஆயுதங்களை நாம் வாங்குகிறோம் என்பது உண்மைதான். ஏனென்றால் அவை பல காலமாக சோதிக்கப்பட்ட சப்ளையர். மேற்கத்திய நாடுகள் போலல்லாமல் தொழில்நுட்பம் மற்றும் உதிரி பாகங்கள் வழங்குவதற்காக ரஷ்யா ஒருபோதுமே இந்தியாவை அச்சுறுத்துவதில்லை. ரஷ்யாவின் முழு ஆதரவும் மற்றும் இந்தியாவின் ஆயுத முதுகெலும்பாக 50 ஆண்டுகள் ரஷ்யா இருப்பது மற்றவர்களுக்கு பொறாமை. இப்போது பிரான்ஸ் நாடு அந்த இடத்தை பிடிக்க முயற்சிக்கிறது. ஆக மொத்தம் அனைவருக்குமே இந்தியா ஒரு அத்தியாவசிய தேவையாக, தேவைப்படும் நாடாக உள்ளது என்பது முற்றிலுமான மறுக்க முடியாத உண்மை, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எனவே இந்த ரஷ்யா இந்தியா உறவு பற்றி உங்களுக்கு இருக்கும் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் உறவில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு சில பேர் உள்ள வருவானுங்க போவானுங்க, அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது. ஏனென்றால் இது 50 வருடமாக மிகவும் டெஸ்டட் ரிலேஷன்ஷிப். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அன்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ், ஸ்டே ஃபிட், ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப், அண்ட் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.